மத்திய மாகாணத்தில் 1500க்கு மேற்பட்ட அறநெறி பாடசாலைகளை உருவாக்க பல கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். இலங்கையில் பல இனம் மற்றும் பல கலாச்சார நிகழ்வுகள் பல உள்ளன. இலங்கை மக்களின் ஒற்றுமைக்கு சிங்கள பௌத்தர்கள் பிரதானமாக உள்ளனர். 4.3 மில்லியனுக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளை கொண்ட நாட்டில் அறநெறி கல்வியை மேம்படுத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு வலுவான வேலை திட்டத்தை தொடங்கினார் என்று இதன்போது அமைச்சர் தெரிவித்தார். මධ්‍යම පළාතේ දහම් පාසල් එදා 1560ක් තිබ්බා. ඒ 1560ම දහම් පාසල් නගවා සිටීමේ වැඩපිළිවෙල අපි සාකච්ඡා කරනකොට මේ නායක හාමුදුරුව එහි මුල්තැනක් ගත්තා එදා. ඒ නිසා මට මේ අමුතු තැනක් අලුත් තැනක් නෙමෙයි මේ පාසල.